ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி சேனல். அண்டார்டிகா பற்றின சில சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகின் எல்லை என கருதப்படும் அண்டார்டிகா கண்டம் மனிதனால் சுமார் 100 வருடங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1899 வருடம் மனிதன் அண்டார்டிகா என்னும் கண்டத்தை கைப்பற்றினார். ஆனால் கடலில் பயணம் செய்யும் மாலுமிகள் 1819 ஆண்டே அண்டார்டிகாவை கண்டுவிட்டனர். இந்த அண்டார்டிகாவை பற்றிய சில மர்மமான தகவல்கள் வெளியிட்டே தான் இருக்குது. அண்டார்டிகாவில் ஏலியன்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகாவில் இருக்கும் ஐஸ் கேசியஸ், அதாவது பனிமலைகளின் அடியில் அழிந்து போன சில நகரத்திற்கான அடையாளம் தென்படுறதா சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் 2 பிரமிடு போன்ற கட்டமைப்புகள் அண்டார்டிகா எல்லையின் கரையோர பகுதியில் பனிமலையின் அடியில் தென்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சுரங்கப்பாதைகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதைக்குள் பெரிய தொலைத்தொடர்பு கூறுகள் இருப்பதாகவும் கைவிடப்பட்ட ஏலியன்களின் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, சில வித்தியாசமான உருவங்கள் தென்பட்டதாக கூகுளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உருவம் யூஎஃப்ஓவாக இருக்கலாம், அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கடல் உயிரினமான பிளேசியோஸாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த அண்டார்டிகாவோட மர்மங்கள் இன்னும் நீடிச்சுட்டு தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.